Welcome to Tuts Cookhouse. இன்னைக்கு most requested video என்னுடைய ஃப்ரிட்ஜ் டூர் தாங்க பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிட்டு ஆல் அப்படிங்கிற நோட்டிபிகேஷனையும் கொடுத்துக்கோங்க. ஃப்ரிட்ஜோட மேல் டோர்ல பாத்தீங்கன்னா இந்த மேக்னெட்டிக் பிளானர் வந்து ஒட்டி வச்சிருக்கேங்க. இதுக்கு வந்து மேக்னெட்டிக் பென்ஸ் மூணு கொடுத்துருக்காங்க. மேலே பிளாக் கலர்ல இருக்கு பாத்தீங்களா, இதை வச்சு நம்ம எழுதுறத ரப் பண்ணிக்கலாம். மேலே பார்த்தீங்கன்னா ரொம்பவே க்யூட்டான ஒரு ஃப்ரூட் பேஸ்கெட் மேக்னெட்டிக். இது இது வந்து ஊட்டியில் வாங்கினதுங்க, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா டப்பர்வேர் ஃப்ரிட்ஜ் ஸ்மார்ட் பாக்ஸஸ்க்கான மேக்னெட்டிக் கைடன்ஸ் இது ஒட்டி வச்சுருக்கேங்க. எனக்கு வந்து கிரே கலர்னால் ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க, அதனால எவர் கிரீன் மாடலாக இருக்கட்டும் சொல்லிட்டு நான் கிரே கலரில் என்னோடய ஃப்ரிட்ஜை செலக்ட் பண்ணியிருக்கேன். இந்த மாடல் பார்த்தீங்கன்னா வேர்ல்பூல் பிராண்டு. இதில் பார்த்தீங்கன்னா 4-star ரேட்டிங் இருக்கும். இந்த ஸ்டார் ரேட்டிங் அதிகமாக ஆக நம்மளுக்கு எலக்ட்ரிசிட்டி கன்சம்ஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், எலக்ட்ரிசிட்டி பில் வந்து கம்மியாக இருக்குங்க. 10 இயர்ஸ் வாரண்டி கொடுத்துருக்காங்க. இதோட ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா 310 லிட்டர்ஸ், அதாவது 340 லிட்டர்ஸ்க்கு இருக்குது. பட் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டோரேஜ் வால்யூம் வந்து 310 லிட்டர்ஸ். மாடல் பார்த்தீங்கன்னா 2014 மேடு. ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக காம்பேக்டான ஃப்ரிட்ஜுங்க எனக்கு இது. இப்போ நம்ம ஃப்ரீசரில் என்னென்ன வச்சுருக்கேன், எப்படியெல்லாம் ஸ்டோர் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மேலே ரைட் சைட் கார்னரில் பார்த்தோன்னா ஐஸ்கிரீம் ஜோன் அப்படின்னு ஒரு ரேக் எனக்கு இருக்குது இந்த ஃப்ரிட்ஜில். இதில் வந்து ஐஸ்கிரீம்ஸ் எல்லாமே நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஐஸ் கேக்ஸ் எல்லாமே 1 kg வரைக்கும் நம்ம இதில் ஸ்டோர் பண்ணிக்க முடியுங்க. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஐஸ் கியூப் ட்ரே இருக்குது. அப்புறம் எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் சொல்லியிருந்தாங்க எப்போவுமே ஐஸ் கியூப் ட்ரேயை எம்டியாக வைக்க வேண்டாம், அது வந்து கிராக் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நான் எப்போவுமே தண்ணி ஊற்றி ஐஸ் கியூப்ஸ் ஃபார்ம் பண்ணி தான் வச்சுருப்பேன். அதிகமாக ஐஸ் கியூப்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம இந்த கீழ் ட்ரேல அப்படியே கலெக்ட் பண்ணிவிட்டு நிறைய நம்ம வந்து அந்த ட்ரேயில் தண்ணி ஊற்றி நிறையா கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். அக்கேஷன்ஸ், ஃபங்க்ஷன்ஸ் அந்த டைம்லலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் கீழே பார்த்திங்கன்னா நிறையாவே எனக்கு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குங்க. அதே மாதிரி நானும் கண்டிப்பாக ஃப்ரீசரில் நிறையாவே ஸ்டோர் பண்ணுவேன். அதுக்காக தான் நான் இந்த மாதிரி ஃப்ரிட்ஜை செலக்ட் பண்ணி வாங்கியிருக்கேங்க. இந்த பர்பிள் மூடி போட்டிருக்கிற பாக்ஸஸ் எல்லாமே டப்பர்வேருடைய ஃப்ரீசர் மேட் பாக்ஸஸ். இது எல்லாமே நம்மளுக்கு ஃப்ரீசர் சேஃபான பாக்ஸஸ். இதுவே இந்த லைட்டான ப்ளூ கலர் மூடி போட்டது இருக்கு பாருங்கள், இதுவும் டப்பர்வேர் பாக்ஸஸ் தான். பட் வந்து கூல் அண்ட் ஃப்ரெஷ் பாக்ஸஸ். இது வந்து ஃப்ரீசரில் வைக்கக்கூடாதுங்க, வச்சா வந்து கிராக்ஸ் வந்துடும். இதை வந்து கீழே ஃப்ரிட்ஜ் ஏரியாவில் தான் நம்ம ஸ்டோர் பண்ணணும், நல்லா கூலாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இருந்தாலும் எனக்கு இப்போ பாக்ஸஸ் ஃபுல்லாக எதுவுமே எம்டியாக இல்லை அப்படிங்கிறனால நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் எமர்ஜென்சிக்கு. இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா டெய்லியுமே பாலில் வரக்கூடிய மில்க் க்ரீம் எடுத்து இதில் ஸ்டோர் பண்ணி வச்சு வீட்லேயே ஹோம்மேட் பட்டர் ரெடி பண்ணிக்குவேங்க. அந்த பாக்ஸ் ஃபில் ஆனோடனே ரெடி பண்ணிக்குவேன். இதில் பார்த்தீங்கன்னா சிக்கன் வாஷ் பண்ணி எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன், ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இன்னொரு பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபிஷ் வச்சுருக்கேன். இது ஃபிஷ் ஃப்ரைக்காக வச்சுருக்கேங்க. ஒன்றுமே நான் தனித்தனியாக எடுத்து வச்சுருவேன், அப்பப்போ வேணுங்கிற பாக்ஸை எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் நான்வெஜ்ஜும் ஸ்டோர் பண்ணுவேன், வெஜிடபிள்ஸும் ஸ்டோர் பண்ணுவேன் ஃப்ரீசரில். எது எப்படி ஸ்டோர் பண்ணணும்னு அப்படின்னு ஒரு ஃபார்மேட் இருக்குது. நான்வெஜ் ஸ்டோர் பண்ணணும்னா கண்டிப்பாக நல்லா வாஷ் பண்ணி ட்ரெயின் பண்ணி பாக்ஸில் போட்டு நம்ம சீல் பண்ணி வச்சிடணுங்க. ஸ்மெல் கொஞ்சம் கூட வராது, ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் வச்சுருக்கேன். கீழே பார்த்தீங்கன்னா வால்நட்ஸ் வச்சுருக்கேன். இது எல்லாமே கொஞ்சம் கூட அந்த ஸ்மெல் மாறாமல் பழசாகாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், வண்டு வராமல் இருக்கும். இதெல்லாமே கொஞ்சம் சின்ன சைஸ் பாக்ஸஸ். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்வீட் சட்னி செஞ்சு வச்சுருக்காங்க. வேணுங்கிறப்போ நான் கொஞ்சம் ரூம் டெம்பரேச்சர் கொண்டு வந்து மிக்ஸ் பண்ணிக்குவேன். இதில் பார்த்தீங்கன்னா சீசனலாக கிடைக்கக்கூடிய வெஜிடபிள்ஸ் எல்லாமே நான் ஸ்டோர் பண்ணிக்குவேன். அதாவது இது பார்த்தீங்கன்னா மொச்சை, மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்வீட் கார்ன், அதுக்கு மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா க்ரீன் பீஸ். இது எல்லாமே சீசனலாக வரும்போது நான் நிறையா ஸ்டோர் பண்ணிக்குவேங்க. யூஸ் பண்ணது போக கம்மியாகும் போது குவான்டிட்டி வேறு பாக்ஸ்க்கு நான் மாற்றி வச்சுருவேன். இது வந்து என்னுடைய விப்பிங் க்ரீம், நான் டெய்ரி விப்பிங் க்ரீம் கேக்குக்காக வாங்கி வச்சுருக்கேன். ஃப்ரீசரில் தான் நம்ம இதை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கணும். இந்த பாக்ஸில் பார்த்திங்கன்னா நம்ம செஞ்ச ஸ்மைலி பொட்டேட்டோஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து கொஞ்சம் மிச்சம் இருக்கிறத ஒரு பார்ட் நான் இதில் போட்டு வச்சுருக்கேன். இந்த ரெசிபி லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த பாக்ஸில் கொஞ்சமாக மட்டன் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா ஆட்டுக்கால் வாஷ் பண்ணி எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இது எதுக்கு இவ்வளோ நான்வெஜ் வச்சுருக்கேன் அப்படின்னு நினச்சிடாதீங்க. கொரோனா இஷ்யூஸ்னால ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கணும் அப்படிங்கறக்காக குழந்தைங்களுக்குலாம் நிறைய சூப்ஸ் போட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இதெல்லாமே கொஞ்சம் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறேன். தேவைங்கிறப்ப எடுத்து நான் சூப் போட்டு குழந்தைங்களுக்கு கொடுப்பேன், நாங்களும் வந்து குடிச்சுக்குவோம். இது தாங்க என்னோடய ஃப்ரீசரில் இருக்கிறது. இந்த சைட் டோரில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன பாக்ஸஸ், இது எல்லாமே ஏர்டைட்டான பாக்ஸஸுங்க. இந்த மாதிரி பாக்ஸஸில் நான் தேவையான பொருட்கள் எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து ஹோம்மேட் ஆனியன் பவுடர்,
அதனால தான் நான் ஃப்ரீசர்ல வெச்சிருக்கேன். கடையில் வாங்கிந்தா ப்ரிசர்வேட்டிவ் இருக்கும், அது வெளியிலேயே வெச்சிரலாம். இது வந்து சாரப்பருப்பு, பாயாசம் ஸ்வீட்ஸ் எல்லாம் செய்யும்போது நம்ம சேர்த்து செஞ்சோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். நட்ஸ் மாதிரி தான். இது வந்து ஹோம்மேட் கார்லிக் பவுடர். நான் வீட்டில் செஞ்சது ப்ரிசர்வேட்டிவ் இல்லாதனால நான் இதை ஃப்ரீசரில் வச்சுருக்கேங்க. கடையில் வாங்கினா தாராளமாக நம்ம வந்து ரூம் டெம்பரேச்சர்லேயே ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா பாதாம் பீஸ்ன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது, குளிர்ச்சி தரும், ரம்ஜானில் எங்களுக்கு அதிகமாக யூஸ் ஆகும். இது வந்து பூசணி விதைங்க, இதுவும் ஸ்வீட்ஸ் எல்லாம் செய்கிறதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதில் நான் சேர்த்தி செய்வேன். அது அகலமாக இருக்கும், கொஞ்சம் பட்டையாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா வெள்ளரி விதை, இது வந்து சன்னமாக இருக்கும், அதை விட சின்னதாக இருக்கும், பட் சிமிலராக தான் இருக்கும் ரெண்டுமே பார்க்குறக்கு. இது வந்து லட்டுல எல்லாம் சேர்த்தி செய்யலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இது எல்லாமே நிறையா வாங்கி நான் யூஸ் பண்ணது போக கம்மியாகும் போது சின்ன பாக்ஸ்க்கு மாற்றி வச்சுருதாங்க. இதுவும் பாதாம் பிசுன் தான், இது வந்து செகண்ட் டைம் வாங்கினது, ஸோ தனித்தனியாக வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வாங்கினதை ஃபஸ்ட்டாக நான் வந்து முடிச்சிடுவேன், அதுக்கப்புறமா தான் செகண்டாக வாங்கினதை நான் யூஸ் பண்ணுவேன். இது பார்த்திங்கன்னா சப்ஜா விதை, இதுவும் வந்து நிறைய ட்ரிங்க்ஸில் எல்லாமே நம்ம வந்து ஊற வச்சு போடலாம், பாலில் ஊற வச்சு கூட நம்ம சேர்த்தி குடிக்கலாம், உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியை தரும். ரம்ஜானில் இது எல்லாமே யூஸ் பண்ணுவோம். வாங்கி இந்த மாதிரி நான் ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டேன்னா நெக்ஸ்ட் ரம்ஜான் வரைக்கும் கூட எனக்கு இது அப்படியே இருக்குங்க. இந்த குட்டி ட்ரேயில் ஃபுல்லாக வந்து என்னுடைய எசன்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சுருக்கேன். நான் வந்து மோஸ்ட்லி இது எல்லாமே யூஸ் பண்ணுறேன், பட் வந்து சீக்கிரமாக தீருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெனிலா எசன்ஸ், ரோஸ் மில்க் இது மட்டும்தான் தீரும். பட் இது எல்லாமே நம்மளுக்கு ஃப்ரீசரில் வச்சு இந்த மாதிரி நான் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது எனக்கு கடைசி ட்ராப் வரைக்கும் வேஸ்டே ஆகிறது கிடையாதுங்க. இந்த மாதிரி தான் நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். குங்குமப்பூவையும் நான் அப்படியே பாக்ஸோட இதில் தாங்க ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும், எதுவுமே நம்ம கன்ஃபியூஸ் ஆக மாட்டோம். அதெல்லாம் ஓப்பன் ஆனால் கீழே விழுந்துனா வேஸ்ட் ஆகிடும். மேல் ரேக்கில் பார்த்தா என்னடா இது சூப்பர் மார்க்கெட் மாதிரி இருக்குது அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இது எல்லாமே நான் கடையில் வாங்கக்கூடிய இந்த மசாலாஸ் தான். என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். கசூரி மேத்தி இந்த பாக்ஸில் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ட்ரிங்கிங் சாக்லேட் வச்சுருக்கேன். இது எல்லாமே வந்து நம்ம மறுபடியும் பாக்ஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் நிறையா இருக்கும், என்னடான்னு கன்ஃபியூஸ் ஆயிடுவோம். அதனால் பேரோடு இருக்கட்டும்னு இதே மாதிரி நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். அது ட்ரை மேங்கோ பவுடர், இது வந்து காஷ்மீரி சில்லி பவுடர். இது எல்லாமே நம்ம கொஞ்சம் கொஞ்சம் அக்கேஷனாக தானே யூஸ் பண்ணுவோம். ஸோ நான் ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிவிட்டு உள்ளே ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு இப்படியே வச்சுருவேன் பாக்ஸோட. இது வந்து எவரெஸ்ட் பிராண்டுடைய தந்தூரி சிக்கன் மசாலா. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சோலை மசாலா வச்சுருக்கேன், சன்னா மசாலா இது எல்லாமே இதில் நான் செய்வேன். இது ஜெலட்டின் வச்சுருக்கேங்க, சாட் மசாலா வச்சுருக்கேன், கடைசியாக சிட்ரிக் ஆசிட் வச்சுருக்கேன். இது எல்லாமே நான் இந்த ரேக்கில் வச்சுருவேன், அது வந்து அந்த லாஸ்ட்டு ஸ்பூன் வரைக்கும் வேஸ்ட் ஆகாமல் நான் அந்த எக்ஸ்பைரி டேட் பார்த்து அதுக்குள்ளே யூஸ் பண்ணியும் முடிச்சிருவேன். இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா அத்திப்பழம் வந்து ட்ரை ஃப்ரூட் இருக்கும் இல்லைங்களா, காஞ்சது வந்து ப்ரிசர்வ் பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா, அது வாங்கி வச்சுருக்கேன். இது நிறையா ரெசிபீஸ்க்கு யூஸ் பண்ணுவேன். நார்மலாக பாலில் ஊற வச்சு சாப்பிட்டாலும் ரொம்பவே ஹெல்த்துக்கு நல்லது, ஹீமோக்ளோபின் லெவலும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஃப்ரெஷ் ஃப்ரூட் கிடைக்காத நேரத்தில் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரீசர் பார்த்தாச்சு, இப்போ நம்மளோட ஃப்ரிட்ஜு பார்க்கலாம். நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கிறத பார்த்து உங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் கிடைக்கும் அப்படின்னா எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. நீங்களும் கண்டிப்பாக இதிலேருந்து ஏதாவது டிப்ஸ் எடுத்து உங்களோட ஃப்ரிட்ஜையும் நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரிட்ஜில் பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா சில்லர் ரேக், அதாவது இதில் என்ன வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா வெறும் டைரி ப்ராடக்ட்ஸ், பால் பால் சம்மந்தப்பட்ட பொருட்கள் மெயினாக இதில் அதாங்க நம்ம வைக்கணும். பட் நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் நான்வெஜ் எல்லாமே இதில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க. கண்டிப்பாக அது வந்து ஹெல்தி கிடையாதுங்க. நான்வெஜ்ஜை ஃப்ரீசரில் வந்து வச்சு பழகிக்கணும். இது பார்த்தீங்கன்னா டப்பர்வேருடைய பட்டர் படி பாக்ஸ். இதில் வந்து நான் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுற பட்டர் எல்லாமே நான் இதில் தாங்க ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்குவேன். ஃபுல்லாக முடிஞ்சதும் பாக்ஸை வாஷ் பண்ணிடுவேன், மறுபடியும் பட்டர் ரெடி பண்ணோன்னே இதில் ஸ்டோர் பண்ணிடுவேன். இது பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மில்கி மிஸ்டோடைய பட்டர் க்யூப்ஸ், அந்த சின்ன சின்ன பேக், இது குழந்தைங்க வந்து ப்ரெட்டுக்கெல்லாம் அப்ளை பண்ணி சாப்பிட்றதுக்காக வாங்கி வச்சுருக்கேன். ஒன்றொன்றும் யூஸ் பண்ணி போட்டுருவாங்க அவ்வளோதான். இது வந்து சீஸ், பன்னீர் வச்சுருக்கேன் பாருங்கள். அப்பப்போ இதெல்லாமே ரெசிபீஸ்க்கு தேவைப்படும், ஸோ எப்போவுமே ஏதாவது ஒன்று இருக்கும் ஃப்ரிட்ஜில். பட்டர் வந்து கடையில் வாங்கின பட்டர் வச்சுருக்கேன். இது சீஸ் க்யூப்ஸ், சீஸ் க்யூப்ஸ் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. வேணுங்கிற அளவு யூஸ் பண்ணிவிட்டு மீதி க்யூப்ஸை அப்படியே நம்ம வந்து பேக்கோடு வச்சுக்கலாம். ஒரு சில ரெசிபீஸ்க்கு ரொம்ப கம்மியாக தேவைப்படும், ஸோ இந்த மாதிரி க்யூப்ஸ் எனக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. இங்கே பார்த்தீங்கன்னா டால்டா வச்சுருக்கேன், இது ஒரு சில நேரங்களில் நான் யூஸ் பண்ணுவேன், அதுக்காக இங்கே தான் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேங்க. இங்கே பேக் சைடில் பார்த்தீங்கன்னா கொப்பரை தேங்காய், டெசிகேட்டட் கோக்னட் இருக்கு இல்லைங்களா, இது தான் வச்சுருக்கேன். இது வந்து நிறையா
ரொம்பவே ஹெல்தியானது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிறைய ரெசிபீஸில் நானும் சேர்த்திக்குவேன். ஸோ எப்போவுமே என்கிட்ட அட்லீஸ்ட் ஒரு தேங்காயாவது இந்த மாதிரி நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன், எப்போவுமே என்கிட்ட இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா மூணு பார்ட்டிஷன் இருக்குது, அப்புறம் கீழே வந்து அதுக்கு கீழே வெஜிடபிள் பேஸ்கெட் இருக்குது. இது வந்து அட்ஜஸ்டபிள் தான். இந்த ரேக்கை வந்து கொஞ்சம் மேலே கீழேன்னு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து இதுதான் கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த செகண்ட் ரேக்கை ரொம்ப சின்னதாக வச்சுருக்கேன். மேல் ரேக்கில் என்னென்ன வச்சுருக்கேன் அப்படிங்கிறத பார்த்துடலாம். கொஞ்சமாக புதினா மிச்சமாயிருக்கு, ஸோ அது சின்ன பாக்ஸில் மாற்றி அப்படியே வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா இம்லி சட்னி, நம்ம இது செஞ்சோம் இல்லைங்களா, பானிபூரி செஞ்சோம்ல அந்த டைம் இம்லி சட்னி செஞ்சது, அந்த ஸ்வீட் சட்னியை இதில் வந்து வச்சுருக்கேன். சீக்கிரமாக சமோசா ஏதாவது செஞ்சு சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். இதுக்கு கீழே இது வந்து பார்த்திங்கன்னா கனாஷ், சாக்லேட் கனாஷ் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேங்க. இது வந்து தோசையில் அப்படியே ஸ்ப்ரெட் மாதிரி போட்டு கொடுத்தேன்னா குழந்தைங்க சாக்லேட் தோசை மாதிரி சாப்பிட்ருவாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த பாக்ஸில் வந்து நெத்திலி கருவாடு அந்த சின்ன சைஸ் இருக்கும் இல்லைங்களா, அது ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாமே ஏர்டைட் பாக்ஸஸ் தான். ஸோ கொஞ்சம் கூட ஸ்மெல் வந்து ஒன்றோட ஒன்று வேறு ஃபுட்டுக்கு வந்து போகவே போகாதுங்க, ரொம்ப நாள் வரைக்கும் நல்லாவும் இருக்கும். இதில் வந்து ரைஸ் லெஃப்ட் ஓவர் வச்சுருக்கேங்க, ஆப்பமாக வரைக்கும் போது சேர்த்திக்குவேன். இதில் வந்து மிச்சமான தக்காளி சட்னி வச்சுருக்கேன். இதில் வந்து தயிர் ஊற்றி வச்சுருக்கேன். தயிர் கொஞ்சம் எப்போவுமே நிறையா இருக்கணும், குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இது வந்து தோசை ஊற்றினதுக்கப்புறமா மீதம் இருக்கிற மாவு இருக்கு இல்லைங்களா, அதை இதில் எடுத்து வச்சுருக்கேன். நான் எப்போவுமே ஃப்ரெஷ்ஷான மாவு கூட கலக்க மாட்டேங்க. இதில் வந்து சப்பாத்தி மாவு பிணைஞ்சது மீதி இருக்குது. டெய்லி நைட் எங்கள் வீட்டில் சப்பாத்தி தான், ஸோ இதை யூஸ் பண்ணிக்குவேன். அதுக்கப்புறம் மறுபடியும் அடுத்த நாள் ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணிக்குவேன். சம்டைம்ஸ் மிச்சம் ஆயிரும் இல்லைங்களா. இந்த சின்ன ரேக் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹேண்டியாக இருக்கும். இதில் வந்து நான் ரொம்ப எடுக்காத திங்ஸ் தான் இதில் வைப்பேன், பட் எடுக்கிறதுக்கு குயிக்காக சீக்கிரமாக அக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து நான் ஒயிட் ஃபாரஸ்ட் கேக் செய்யும்போது சாக்லேட் ஷேவிங்ஸ் பண்ணியிருந்தேன் இல்லைங்களா, அது மிச்சமானதை இந்த பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ரெசிபிஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேங்க, வேணால் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இது வந்து பிரெட் க்ரம்ஸ். நார்மலாக பிரெட் க்ரம்ஸ் வந்து நான் ரூம் டெம்பரேச்சரில் தாங்க ஸ்டோர் பண்ணுவேன். இது வந்து மைதா மாவில் கோட் பண்ணி டிப் பண்ணி எடுக்கிறோம் பாருங்கள், அதில் கொஞ்சம் மைதா மாவு கலந்துருக்கும் அப்படிங்கிறதுனால அந்த மிச்சமானதை நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். இது வந்து நார்மலான ஒரு ஸ்வீட் பாக்ஸ் தாங்க. இதில் வந்து கருவாடெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறேன். இது வந்து மாசி கருவாடு. இந்த கவரில் இன்னொரு வெரைட்டி ஆஃப் கருவாடு வச்சுருக்கேன். இது எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று ஸ்மெல் வந்து ஸ்ப்ரெட் ஆகாதுங்க, ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். எனக்கு இந்த ரேக் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஹேண்டியாக இருக்கும். இதுக்கு கீழே உள்ள ரேக் பார்த்திங்கன்னா நல்ல பெரிய சைஸில் பார்ட்டிஷன் பண்ணியிருப்பேன். இந்த பாக்ஸில் வந்து இட்லி மாவு ஃபுல்லாக யூஸ் பண்ணது போக கம்மி ஆயிடுச்சு, ஸோ சின்ன பாக்ஸில் மாற்றி வச்சுருக்கேன். பட் இட்லி மாவு கொஞ்சம் நிறையாவே அரைச்சி வைப்பேங்க, இப்போ கம்மியானதுனால பாக்ஸ் மாற்றி வச்சுருக்கேன். இந்த பாக்ஸில் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு ஜாதி முல்லை பூ நிறைய பூக்குங்க, அதெல்லாமே கட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வைக்கணும், ஸோ அது வரைக்கும் நான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். கட்டி ரொம்ப நேரம் வெளியிலே வச்சுட்டேன் மறந்து, அதனால் விரிஞ்சிருச்சு. ரொம்ப நல்லா ஸ்மெல்லாக இருக்கும். நம்ம டெரஸ் கார்டன் வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க செடியை. இந்த பாக்ஸ் வந்து நான் சொன்னேன் இல்லைங்களா, டப்பர்வேருடைய ஃப்ரிட்ஜ் ஸ்மார்ட் பாக்ஸ். இதில் வந்து ரெண்டு கண்ணு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் எப்படி வந்து அந்த வென்டிலேஷன் ஓப்பன் பண்ணி வைக்கணுங்கிறது இந்த மேக்னெட்டில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். நம்ம என்ன வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்ணுறோமோ அந்த வெஜிடபிள்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இதில் ஒரு வென்டிலேஷன் ஓப்பன் பண்ணி வைக்கணுமா, இல்லை ரெண்டுமே ஓப்பன் பண்ணி வைக்கணுமா, இல்லை ரெண்டுமே க்ளோஸ் பண்ணி வைக்கணுமா அப்படிங்கிற கைடன்ஸ் எல்லாமே அந்த மேக்னெட்டில் மென்ஷன் பண்ணியிருக்கோங்க. ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் க்ரீன்ஸ் எல்லாமே நம்ம இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நிறைய பேருக்கு இந்த பாக்ஸ் வந்து எப்படி மெயின்டைன் பண்ணணும்னு தெரியல, அப்புறம் வந்து அது கரெக்டாக இல்லைங்கிற மாதிரி கூட ஃபீல் பண்ணியிருக்காங்க. நான் இந்த மாதிரி பாக்ஸஸ் எல்லாத்துலேயுமே கீழே வந்து ஒரு ஒயிட் கிளாத் போட்டு வச்சுருவேங்க, அந்த வாட்டர் ட்ராப்லெட்ஸ் வந்து அதில் அப்சர்வ் ஆகிரும். ஸோ இதெல்லாமே சீக்கிரமாகவும் அழுகி போகாமல் இருக்கும். கொஞ்சமாக ஃப்ரூட்ஸு, அப்புறம் இங்கே கேரட் வச்சுருக்கேன் பாருங்கள், ரொம்ப முத்தலான கேரட். இது ஹல்வா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுருக்கேன். கேபேஜ் இருந்தது அது ஒன்று வச்சுருக்கேன். இது எல்லாமே இதில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஃப்ரூட்ஸ் ஒரு வேளை அதிகமாக இருந்தால் இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு வச்சுருவேன். அது கம்மியாக இருந்ததுன்னா அந்த ரேக்கில் ஆட்டோமேட்டிக்காக பெரிய மாவு பாக்ஸில் மாவு அரைச்சி வச்சுருவேன். இந்த ரேக்கில் தாங்க நான் இதெல்லாமே வைக்கிறது. ஒவ்வொரு ரேக்லையும் நான் இந்த மாதிரி ஆன்டி ஸ்லிப் மேட்ஸ் இதை வந்து நான் கட் பண்ணி போட்டு வச்சுருக்கேன். ஒரு ரோல் வாங்கி ஃபுல்லாகவே ஃப்ரிட்ஜுக்கு அது யூஸ் பண்ணிட்டேங்க. இதனால் நம்மளுக்கு வந்து ஃப்ரிட்ஜ் ரொம்ப க்ளீனாகவும் இருக்கும், நம்ம வைக்கிற பாத்திரங்கள் நல்ல கிரிப்போடையும் அங்கே இருக்கும், அந்த கிளாஸ் எல்லாமே ஸ்க்ராச் ஆகாமல் நம்ம மெயின்டைன் பண்ண முடியும். வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. இந்த பேஸ்கெட் புல் அப் பேஸ்கெட் பார்த்திங்கன்னா இதில் சாக்லேட்ஸ் எல்லாமே வச்சுருக்கேன். குழந்தைங்க அப்பப்போ வேணுங்கிறப்போ டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிக்குவாங்க, ஸ்பேஸ் சேவிங்காக இருக்குது. அப்புறம் இந்த கீழ் ரேக்கில் பார்த்திங்கன்னா இதே மாதிரியான ஃப்ரிட்ஜ் ஸ்மார்ட் பாக்ஸஸ் வச்சுருக்கேங்க. அப்புறம் இந்த பாக்ஸில் கொஞ்சமாக மாவு அரைச்சி வச்சுருக்கேன். இது வந்து அரிசி அடை செய்வேன் இல்லைங்களா, அந்த ரெசிபியும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதுக்கான மாவு அரைச்சி வச்சுருக்கேன்.
இந்த பாக்ஸஸில் கொத்தமல்லி தழையும் கருவேப்பிலையும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேங்க. கருவேப்பிலையெல்லாம் பார்த்திங்கன்னா உருவிட்டு நல்லா கழுவி வடிகட்டியில் வச்சு தண்ணி வழிஞ்சதுக்கப்புறமா இப்படி ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். ஸோ சமைக்கும் போது நம்ம டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேயும் கீழே வந்து நான் கிளாத் போட்டு தாங்க வச்சுருக்கேன். டிஷ்யூ பேப்பர் கூட நம்ம போட்டு வச்சுக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தழை அதே மாதிரி நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இன்னொன்று, மேலே மூடி ஒட்டுற வரைக்கும் நம்ம வந்து எந்த திங்ஸையுமே இந்த பாக்ஸஸில் ஸ்டோர் பண்ணக்கூடாதுங்க. அதில் வேர்த்து வரக்கூடிய அந்த வேர்வை துளிகள், அந்த வாட்டர் ட்ராப்லெட்ஸ் வந்து மேலே மூடியில் தான் ஒட்டியிருக்கும். அது வந்து அப்புறம் அந்த கொத்தமல்லி தழையில் பட்டு அப்படியே அந்த பாக்ஸில் விழுந்து அப்படியே அழுக விட்டுரும். ஸோ கம்மியாக ஸ்டோர் பண்ணணும். கொஞ்சமாக கீழே இந்த வெஜிடபிள் பேஸ்கெட்டில் என்னென்ன வச்சுருக்கேன், இதில் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் வாங்கினேன். ரெண்டு நாள் ஆச்சு வாங்கி, பட் சமைக்கணும்னு நினச்சா செட் ஆகவே இல்லை, அது அப்படியே வச்சுருக்கேன். இதில் புடலங்காய், இது அப்படியே தான் கடையிலேருந்தே வாங்கிட்டு வந்தது. ஸோ அந்த கவர்ஸோடு அப்படியே வச்சுருக்கேன். இது வந்து லெமன், எப்போவுமே லெமன் இருக்கிறது பெஸ்ட்டு. ஏதோ உனக்கு தேவைப்பட்டுட்டே இருக்கும். இஞ்சி, இஞ்சியும் அதே மாதிரி நம்மளுக்கு கண்டிப்பாக தேவை. இதெல்லாமே தனித்தனி கவர்ஸில் போட்டு வச்சுருக்கேன். இது மாங்காய் வாங்கி வச்சுருக்கேன். எங்கள் ஊறுகாய் போடணும், எப்போவுமே ஊறுகாய் எங்கள் வீட்டில் இருந்துகிட்டே இருக்கணும். தீந்துட்டு வந்துடுச்சு, அதுக்காக வாங்கி வச்சுருக்கேன். கொஞ்சமாக கத்திரிக்காய் இருக்குது. என்னென்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ அது எல்லாமே நான் இந்த மாதிரி தனித்தனி கவர்ஸில் போட்டு வச்சுருவேங்க. எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும், மெயின்டெனன்ஸும் ஈஸியாக இருக்கும். இந்த பாக்ஸஸில் பார்த்தீங்கன்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் போட்டு வச்சுருக்கேன். இந்த பாக்ஸில் முந்திரி போட்டு வச்சுருக்கேங்க. இன்னொரு பாக்ஸில் பார்த்தீங்கன்னா பாதாம் போட்டு வச்சுருக்கேன். இது குழந்தைங்களுக்கு நான் டெய்லி சாப்பிட கொடுக்கறது கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும். பாதாம் அதிகமாக அவங்களுக்கு வந்து சாப்பிட்ற ப்ராக்டிஸ் கொடுத்துருக்கேன். ரூம் டெம்பரேச்சர்லையும் நான் பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேங்க. எக்ஸ்ட்ராவை தான் இதில் வச்சுருக்கேன். டோரில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். மேல் ரேக்கில் எக் ட்ரே இருக்குது. இதில் வந்து முட்டை வச்சுருக்கேன், பட் நான் ஃப்ரிட்ஜில் அதிகமாக முட்டை ஸ்டோர் பண்ண மாட்டேங்க. ரூம் டெம்பரேச்சரில் தான் வைப்பேன். அதிகமாக வாங்கும்போது கொஞ்சம் ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சுருவேன். இங்கே பார்த்தீங்கன்னா டூட்டி ஃப்ரூட்டி, இது இன்னும் ஓப்பன் பண்ணல, ஸோ அப்படியே பேக்கோடு இதில் வச்சுருக்கேன். சீரக மிட்டாய் இருக்குது. இது எல்லாமே கேக்குக்கு தேவையான ஸ்ப்ரிங்கிள்ஸ் அப்படியே பாட்டிலோடு அப்படியே நான் இதில் வச்சுருக்கேன். ஸோ நம்ம அது தீர்ற வரைக்கும் வேஸ்ட் ஆகாமல் இருக்கும் இல்லைங்களா. இதெல்லாம் ஃப்ரிட்ஜில் போட்டு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுட்டேன். இது பார்த்திங்கன்னா ஜாதிக்காய். இது நான் கொஞ்சம் ரெசிபீஸ்க்கு யூஸ் பண்ணுவேன். ஒரு காய் மட்டும் வந்து ரூம் டெம்பரேச்சரில் வச்சுருக்கேன், மீதி எல்லாமே இப்படி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். இது எல்லாமே பார்த்திங்கன்னா சாக்கோ சிப்ஸு, ஸ்ப்ரிங்கிள்ஸ் தாங்க, சாக்லேட் கலர் ஸ்ப்ரிங்கிள்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு இது எல்லாமே பேக்கிங்க்கு தேவையானது எல்லாமே தனித்தனி பாக்ஸில் போட்டு இப்படி தாங்க நான் எப்போவுமே இப்படி தாங்க வைப்பேன். நீங்கள் வந்து இந்த ஆர்கனைசேஷனுக்கு தான் இப்படி காமிக்கிறேன், வீடியோக்காக தான் காமிக்கிறேன்னா நினைக்காதீங்க. இதே மாதிரி தான் நான் எப்போவுமே ஸ்டோர் பண்ணி வைப்பேன். இங்கே பார்த்திங்கன்னா ஒரு ஹேங்கிங் கேன் ரேக் இருக்குது. இதில் வந்து கேன்ஸ் டைப் ஆஃப் இதெல்லாமே வச்சுக்கலாம். அதாவது டின் மாதிரி உள்ள கடைகள்லேருந்து வாங்கியிருப்போம் இல்லைங்களா, அதெல்லாமே இப்போ மில்க் மெய்டு, அப்புறம் சில குலாப் ஜாமுன் டின்ஸ் வரும், கோக் இருக்கும், இந்த மாதிரி எல்லாமே. இந்த மில்க் மெய்டு நான் யூஸ் பண்ணிவிட்டு ட்ரை ஆயிருங்க, அதுக்காக நான் கவர் பண்ணி இந்த மாதிரி வச்சுருக்கேன். இங்கே ஏதோ சாக்லேட் வச்சுருக்கான் என் பையன். ஹேண்டியாக இருக்கும் இந்த மாதிரி இருக்கும்போது எடுக்கிறதுக்கு. இதுக்கு கீழ் ரேக் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அகலமாக இருக்கும். இதில் வந்து நான் செஞ்ச மிக்ஸ்டு ஃப்ரூட் ஜாம், ஹோம்மேட் தாங்க. இது வந்து மோர் தென் 6 மந்த்ஸ் நம்ம வந்து ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கலாம். ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவுமே கிடையாது. ரெசிபி லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், பார்த்துக்கோங்க. இது வந்து டால் கூல் அண்ட் ஃப்ரெஷ்லியே டால் டைப் ஆஃப் பாக்ஸஸ். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இந்த பாக்ஸில் மட்டும்தாங்க நான் அரைச்சி ஸ்டோர் பண்ணுவேன். அதிகமாக எனக்கு தேவைப்படும், ஸோ எப்போவுமே இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் எல்லாமே காம்பெடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இன்னொரு டால் பாக்ஸில் பார்த்திங்கன்னா வெங்காயம். இதுலேயும் எப்போவுமே ஃப்ரீ டைமில் வெங்காயம் எல்லாம் உரிச்சு எடுத்து இந்த பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். காலையில் டைம் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணணும், ஸோ காலையிலேயே இந்த வேலையெல்லாம் ஆகணுங்கிறக்காக இதெல்லாமே நான் ப்ரீ பிளான்ட்டாக பண்ணி வச்சுக்குவேன். இன்னொன்று தேங்காய் கூட உடச்சா அங்கே தான் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். இந்த கீழ் பாக்ஸில் பார்த்திங்கன்னா ரேக்கில் ஒன்றில் ஊறுகாய் பாட்டில், நிறையா ஊறுகாய் வைப்பேங்க, பட் தீந்துட்டு வந்துருச்சு நான் சொன்னேன் இல்லைங்களா. இப்போ ஒரு பாட்டில் தான் இருக்குது. எப்போவுமே ஊறுகாய் வந்து வீட்டில் தான் ரெடி பண்ணுவேன், கிளாஸ் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அப்புறம் பால் எல்லாம் பார்த்திங்கன்னா பசும்பால் வந்து ஒரு இடத்துலேருந்து வாங்குவோம், பாட்டிலில் தான் வாங்குவோம். அந்த பாட்டில்ஸும் இங்கே தான் நான் ஸ்டோர் பண்ணிக்குவேன். இன்றைக்கி வந்து பால் தீந்துருச்சு. இவ்வளோ தாங்க என்னுடைய ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசேஷன். உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தால் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸை எங்கள் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.